இந்த தன்னம்பிக்கை மாத இதழ் கடந்த 35 வருடங்களாக வந்து இளம் சாதனையாளர்கள், புதுசாக வந்த சாதனையாளர்களை வந்து நாங்கள் ஒவ்வொரு முறையும் பேட்டி கண்டதும் ரொம்ப சந்தோஷம். அந்த வகையில் உங்களை சந்தித்ததில் ரொம்ப பெருமை. ஸோ உங்களுடைய இந்த உங்கள் மருத்துவ வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்த ஒரு பெரிய பாதையில் எப்படி மருத்துவத்துக்கு வந்தீங்க அப்படிங்கிறது மட்டும், எல்லாரும் ஒவ்வொருதும் ஒவ்வொரு ப்ரொஃபஷனில் சூஸ் பண்ணுறாங்க. சில டைமில் கல்லூரி முடிச்சது, சில டைமில் கல்லூரி வர்றதுக்கே சில இன்ஸ்பிரேஷன் இருக்கும், சில பேர் ஸ்கூலுக்கு வந்ததுக்கே சில இன்ஸ்பிரேஷன் இருக்கும். அது மாதிரி நீங்கள் வந்து இந்த மருத்துவ தொழிலினுடைய வந்ததுக்கான எப்படி வந்தீங்க அப்படிங்கிறது. வணக்கம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சிந்திக்கிறதுல. மருத்துவத்துறைக்கு எப்படி வந்தேன்னா, சின்ன வயசுலேருந்தே ஒரு கணக்கு. என் தாத்தா ஒரு டாக்டராக இருந்தார். அப்பா வந்து என்னை டாக்டர் ஆக்கணும்னு நினச்சார். முதலேருந்தே அது சொல்லி 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 வளர்த்ததுனாங்க. சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல் படிக்கும்போதே. ஓகே, தாத்தா எங்கே இங்கே எந்த ஊரில்? ஸ்ரீவைகுண்டம். ஓகே. ஸ்ரீவைகுண்டத்தில் அப்போ அந்த காலம் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ். ஓகே. அந்த ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர் MBBS-ல யூஸ் ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர். ஓகே ஓகே. ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் இராத. ஸோ அவர் அந்த ஸ்ரீவைகுண்டம் தான் பூர்வீகம். பிறந்தது நெய்வேலி தான், வளர்ந்தது வந்து தூத்துக்குடி. ஓகே. தூத்துக்குடியில் அப்பா வந்து வசந்த் சென்ட்ரல் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வாட்டர் ப்ராஜெக்ட் இல்லையா, அதில் ஸ்கூலிங் ஸ்கூலிங் இனிஷியல் ஸ்பிக்ஸ் ஸ்பிக்ஸ் ஸ்கூல்னு நினைச்சுக்கோங்க. தூத்துக்குடியாக ஒரு இண்டஸ்ட்ரியல் டவுன். ஓகே. ஃபுல்லி இண்டஸ்ட்ரீஸ் தான். ஹெவி வாட்டர் ப்ராஜெக்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட், அட்டாமிக் எனர்ஜி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி. அது பக்கத்தில் ஸ்பிக் தெரியுங்க. அந்த ஸ்பிக் ஸ்கூலில் தான் நம்ம படித்தோம். உங்களே ஸ்கூலில் எந்த ஃபுல்லாக ஒரே ஸ்கூல், ஒரே ஸ்கூல் படிக்க முடியல. ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஃபாதர் தவறி போயிட்டார். ஸோ அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் அங்கே கண்டினியூ பண்ண விட்டாங்க. அதுக்கப்புறம் ஐ ஹேட் டு கம் அவுட், வெளியில் வர வேண்டியிருந்தது. ஓகே. அந்த 7th வரைக்கும் ஐ ஹேட் வெரி ரிச் சைல்ட்ஹுட். ஓகே. சென்ட்ரல் கவர்மெண்ட் இது இருந்ததுனால. அப்பா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. தட் வாஸ் வெரி ரிச் சைல்ட்ஹுட். அதனால் எவ்ரிதிங் வாஸ் ஃப்ரீ சென்ட்ரல் கவர்மெண்டில். வாட் எவர் அந்த டைமில் வி நெவர் நியூ தட் இந்தியா வாஸ் புவர். இந்தியா இவ்வளோ புவராக இருக்கும்னு எங்களுக்கு தெரியாது. 81 அந்த டைம், 82 மே ஹி பாஸ்ட் அவே. ஓகே. அதுக்கப்புறம் தான் விவர் போஸ்ட் கம் அவுட், வெளியில் வரணும். அப்போ தான் உலகத்தையே பார்க்கணும். இப்போ தான் இந்தியாவே பார்க்குறோம். தூத்துக்குடி டவுனுக்கு வரோம், தூத்துக்குடி டவுனில் செட்டில் ஆகிறோம். அப்போ தான் வழியில் வரும். அது வரைக்கும் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா கேட்டட் கம்யூனிட்டி குவார்ட்டர்ஸ்குள்ள உங்களுக்கு எல்லா வசதிகளும், எல்லா வசதிகளும். ஆமாம், அந்த காலத்திலேயே கிளப், ப்ளே கிரவுண்ட், எல்லா வசதிகளும் இருக்கும். வித் தியேட்டர், வித் லைப்ரரி, எல்லா வசதிகளோடு இருந்தோம் 7th வரைக்கும். ஃபாதர் நான் 5th படிக்கும்போது ஹீ டை. அதுக்கப்புறம் வி ஹேட் டு மூவ் அவுட், வெளியில் வர வேண்டியிருந்துச்சு. அப்புறம் சிஸ்டர் தான் வசுவேன். சிஸ்டர் அண்ட் பிரதர் ஆர் ஒர்க்கிங். சிஸ்டர் தான் என்னை வளர்த்தது. சிஸ்டர் அதுக்கு முன்னே அவங்க நீங்கள் முடிச்சு வரும்போது எப்படி அவர் அந்த சிறந்த ஒரு பெரிய இழப்புக்கு எப்படி எப்படி நீங்கள் அதை வந்து சமாளிச்சு? அக்கா வந்து எனக்கு அம்மா மாதிரி தான். சரி. அக்கா வாஸ் 15 இயர்ஸ் ஓல்டு. ஓகே. 15 வயசு டிஃப்ரென்ஸ் எனக்கு அக்கா. அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. அப்போ வேலைக்கு போயிட்டுருந்தேன். ஷி இஸ் ஆல்ரெடி எம்ப்ளாய்ட். ஓகே. ஷி ஹஸ் போலியோ, ஷி இஸ் ரெசிடுவல் போலியோ. ஓகே. நடக்க முடியாது அக்காவுக்கு. சரி. தாங்கி தாங்கி தான் இருக்கேன். பட் அவ தான் என்னை வளர்த்தான். சிஸ்டர் தான் எனக்கு எல்லாமே. சிஸ்டர் தான். சரி சரி. அம்மா மாதிரி. ஷி இஸ் லைக் மை மதர். எப்போ நீங்கள் இந்த உங்கள் ஸ்கூலிங் இப்போ அந்த ஒரு மாற்றம் ஏற்பட்ட பின்னால் அடுத்த புது ஸ்கூலுக்கு போய் புது என்ன? ஆமாம், ஒரு பாஷ் ஸ்கூலில் விதவுட் எனி எல்லாம் எவ்ரி திங் இஸ் நியூ இன் தட் ஸ்கூல். அதுலேருந்து ஒரு ப்ரோக்கன் பெஞ்சில் போய் உட்கார்றது ஃபஸ்ட் அனுபவம். ரூட் ஷாக் இதுதான் இந்தியா அப்படின்னு எனக்கு அப்போ தெரியாது. அப்போ தான் தெரியும் அது முதல்ல. அது ஒரு பெரிய தாக்கத்தை உங்களை ஏற்படுத்தி, பெரிய தாக்கம் ஏற்பட்டுச்சு. அது வரைக்கும் ஐ வாஸ் நாட் அன் ஆன் ஆவரேஜ் பர்ஃபார்மர் இன் ஸ்கூல். அது வந்தப்புறம், இந்த ஷாக் வந்தப்புறம் தான் ஐ வாண்டட் டு ரியலி ப்ரூவ் மை செல்ஃப், ஏதாவது பண்ணணும்
சிஸ்டர் மட்டும்தானே சார், ஏர்னிங் மெம்பர் சிஸ்டர் மட்டும். பிரதர் வாஸ் இன் அ ஸ்மால் ஜாப். ஓகே. அதுக்கப்புறம் ஹீ காட் அ பிக் ஜாப் அண்ட் ஹீ ஆல்சோ சப்போர்ட் பண்ணார் ஃபேமிலியை. பட் அது வரைக்கும் சிஸ்டர் தான், என்னை வளர்த்ததெல்லாம் சிஸ்டர் தான். ஓகே. அக்காவோட இதில் தான் நாங்கள் வளர்ந்தோம். ஸோ அப்போ வந்து நீங்கள் ஹை ஸ்கூல் முடித்த பின்னால், ஒரு ஹை ஸ்கூல் முடித்த பின்னால் உங்களுக்கு ஒரு ஹை ஸ்கூலில் டீச்சர்ஸ்ன்னு சொன்னால் மேத்ஸ் டீச்சர். ஓகே. ரிமெம்பர் ப்ராப்பர்லி ஐ கேன் ரிமெம்பர் ஒன்லி. ஸோ அப்போ வந்து அந்த டீச்சர்ஸ் உங்களுடைய இதை கொஞ்சம் ஷேர் பண்ணியிருப்பாங்க, அது மாதிரி ரொம்பவே ஷேர் பண்ணாங்க. ஓகே. அது மாதிரி ஏதாவது முக்கியமான டீச்சர் வந்து மிஸ்டர் எல்மர். ஓகே. தூத்துக்குடியில் இஸ் எ மேத்ஸ் டீச்சர், மை மேத்ஸ் டீச்சர். அந்த காலத்துலேயே கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு, ஹி வாண்ட் டேக் எனி டியூஷன் ஃபீ, டியூஷன் ஃபீ இல்லாமல் கிளாஸ் எடுப்பார், சாப்பாடு கொடுப்பார். ஓ சரி. டெய்லி நைட் சாப்பாடு கொடுத்து டூ ஹவர் ஒன் டு டூ ஹவர்ஸ் டியூஷன் எடுத்து, நீங்களாம் சென்டம் வாங்கணும்னு ஐடென்டிஃபை பண்ணி அந்த அவரை ஓன் இன்ட்ரெஸ்டில் கூடுவார். ஓகே. வச்சு அப்புறம் டெய்லி ஒரு அந்த அந்த டைமில் நோ யுவர் இங்கிலீஷ்னு ஒரு ரூபவாகினி சேனலில் வரும், அதை டெய்லி எங்களுக்கு போட்டு காமிப்பார். போட்டு காமிட்டு யூ டீச்சர்ஸ் இங்கிலீஷ். ஓகே. எப்படி பேசணும் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி கொடுப்பார். அண்ட் மேத்ஸ் அண்ட் இங்கிலீஷ். ஓகே. பட் இது டிஃப்ரெண்ட் ப்ராண்ட், நாங்கள் யாருமே கேட்கலை. கேட்காமே எங்களை கூப்பிட்டு டெய்லி வி ஹேட் டின்னர் அட் இஸ் ஹோம். ஒரு டூ மந்த்ஸுக்கு சாப்பாடு, காஃபி, ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடைக்கும். வித் இந்த சீரியலும் பார்க்க வைப்பாங்க, பார்த்து மேத்ஸும் சொல்லி கொடுப்பாரு, மேத்ஸ் அண்ட் இங்கிலீஷ் சொல்லி கொடுப்பாரு. இப்போ அவர் தான் யூஸ் ரிமார்க்கபிள் லைஃப்பில் ஃபஸ்ட் டீச்சர் மேட் அ ரிமார்க்கபிள் டிஃப்ரென்ஸ் இன் மை லைஃப். அந்த அந்த பேஸ், அந்த ஆங்கில இது வந்து உங்களுக்கு இன்னும் அந்த அந்த ஸ்ட்ராங் சொல்லி கொடுத்தது தான், இன்னும் உங்களுக்கு இன்னும் அது இன்னும் ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டு. மிஸ்டர் எல்மர் சொல்லி கொடுத்தது தான் அந்த என்னோட அந்த அந்த அவர் ஹவு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி கொடுத்தார். எ டீச்சர் ஹூ நெவர் ஸ்கோல்ட். ஓகே. திட்டவே மாட்டார், பெரம்பு எடுத்தார். அந்த காலத்தில் எல்லோரும் அடிப்பாங்க, அடிக்கவே மாட்டேன். பெரம்பு எடுத்ததே கிடையாது, என்றைக்குமே கிடையாது, என்றைக்குமே பனிஷ்மெண்ட்டுன்னு கொடுத்ததே கிடையாது. ஓகே. ஓகே. ஸோ நீங்கள் நீங்கள் அதை வந்து இப்போ இருக்கிற மேனேஜ்மெண்ட் இதில் உங்களுக்கு அது அது வந்து டீச்சர், ஐ எம் ஆல்சோ டீச்சர். ஓகே. வருவார் வருவாங்க, அவங்க எல்லாருமே வருவாங்க. இங்கே வந்தானே என்னை பார்த்துட்டு தான் போவாங்க. அவர் அவர் எந்த வகையில் உங்களை உங்களுடைய 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 கேரக்டரை ஷேப் பண்ணுறதுன்னு சொல்கிறீங்க? அவருடைய சில பண்புகள் உங்களுக்கு இன்னும் பிடிச்சிருக்குமா? ஆமாம். அமைதி, பொலைட்னஸ், அமைதி அண்ட் ஸ்டைல். ஓகே. எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்துக்கணும், ஒருத்தருக்கு எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அண்ட் எக்ஸ்ட்ராடினரி கெமிஸ்ட்ரி டீச்சர், can't describe, describe பண்ண முடியாது அந்த அளவுக்கு ஒரு wonderful teacher. And then botany, botany சார் வந்து மிஸ்டர் ஜெயசுதா சார் அப்படின்ட்டு, அவரும் இது பார் எக்ஸலன்ஸ். அவர் எப்படின்னா எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டு எல்மர். உள்ளே வந்தவுடனே எல்லாரையும் திரும்பி நிற்க சொல்லி அவர் அடிப்பார், ஒரு தடவை எல்லாரும் அடிப்பார். எதுக்கு சார் அடிச்சிங்கன்னா எப்படியும் தப்பு பண்ண போகிறேன், வாங்கிக்கோ இப்பவே வாங்கிக்கோ. ஹி நெவர் புக்லன்னு சொல்லிக் கொடுக்கல, டிக்டேட் பண்ணுவார், நாங்கள் எழுதிப்போம். ஓகே. அந்த பாட்னி தான் நாங்கள் டுவெல்த் எழுதணும், எக்ஸாம்லேயே அந்த பாட்னி தான் எழுதுவோம். நாங்கள் புக்கு நான் டுவெல்த்து புக்கை நான் பார்த்ததில்ல, பாட்னி புக். ஓகே. ஐ ஹவ் நெவர் ரெட் மை பாட்னி புக். அதெல்லாம் அவரோட இப்போவும் வருவார், ஹி கம்ஸ். ஓகே. ஓகே. இப்போ வந்தாலும் சேம் அந்த இங்கே வந்து எல்லாரையும் மிரட்டி போடுவார். அந்த அளவுக்கு ஹி மேட் அ இன்ஃப்ளூயன்ஸ், ரிமார்க்கபிள் இன்ஃப்ளூயன்ஸ் இன் மை லைஃப். ஸ்கூல் டீச்சர்ஸில் ஐ கேன் ரிமெம்பர் தீஸ் ஃபியூ பீப்புள். கிண்டர் கார்டன் பார்த்தா டிவான் சொல்லுங்க டீச்சர் மிஸ் டேசி பால், ஷி வாஸ் அ ரிமார்க்கபிள் இன்ஃப்ளூயன்ஸ். எப்படி காமாக இருக்கணும், எப்படி பொலைட்டாக இருக்கணும், எவ்வளோ கைண்டாக இருக்க முடியும், அவங்கள காட்டிலும் யாராலையும் கைண்டாக இருக்க முடியும், அவ்வளோ கைண்டாக இருக்கணும். தென் வென்ன மெடிக்கல் காலேஜ் வந்தப்போ, இல்லை இதே உங்கள் ஸ்கூலில் நீங்கள் என்றைக்காவது நீங்கள் ஸ்கூலில் லெவன்த்து ஹை ஸ்கூல் போக போன பின்னால்
நீங்கள் இந்த ப்ரொஃபஷன் தான் சேரணும் அல்லது இப்படி ஒரு இது இதில் போகணும் அப்படிங்கிற அந்த டைமில் நாங்கள் ஃபஸ்ட்டு பேட்ச் ஒரு இன்ஜினியரிங் அண்ட் மெடிசன் ஸ்பிளிட் ஆச்சு, ஒரே பேட்ச் தான் நாங்கள். சரி, ஸோ டென்த்லேயே வி ஹேட் டு சூஸ். இந்த அளவுக்கு ஆப்ஷன்ஸ் கிடையாது அப்போ, ஐதர் யூ கோ டு மேத்ஸ் ஆர் யூ கோ டு பாட்னி ஜுவாலஜி. ஸோ நாங்கள் அப்போவே டிசைட் பண்ணி பாட்னி ஜுவாலஜி. ஸோ நீங்கள் எப்படி முடிவு பண்ணீங்க ரெண்டும்? அந்த அந்த இதில் நீங்கள் பயணித்தீங்க. சரி, காலேஜ் எப்படி எப்படி வந்தீங்க? காலேஜ் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ். அப்போ ரொம்பலாம் தெரியாது, மெட்ராஸ்லாம் தெரியாது. மெடிக்கல் காலேஜ் தான் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் தான். ஸோ கவுன்சிலிங் அட்டன் பண்ணி கிடைச்சிச்சு. ஆமாம், கிடைச்ச காலேஜ் வந்து இல்லை ஃபஸ்ட் வயசே அதான் முடிச்சது. ஓ, பக்கத்துலேயே இருக்கணும். பக்கத்துலேயே இருக்கணும். உங்களுடைய முடிவா இல்லை குடும்பத்தினுடைய முடிவு? எனக்கே ரொம்ப தெரியும். அப்போ அந்த காலத்தில் இன்ஃபர்மேஷன்லாம் கிடையாது இல்லையா? ஆமாம், இந்த 90s அப்புறம் தான் இன்ஃபர்மேஷன் வர ஆரம்பிச்சது. இன்ஃபர்மேஷன் ஈரோ அப்போ கிடையாது. நாங்கள் 88-89 பேட்ச். அப்போ அப்போ தான் சேஞ்ச் ஆகிட்டுருது. இந்தியா வாஸ் சேஞ்சிங்ன்ற நரசிம்மராவ். அப்போ தான் இட்ஸ் கோயிங் டு பி சேஞ்ச். அப்புறம் நரசிம்மராவ் இல்லையே. இப்போ அதுக்கப்புறம் தான் வந்து 1991 தான் வந்து. அப்போ இந்தியா வாஸ் நாட் சேஞ்சிங். அப்போ தான் ஃபஸ்ட்டு ஈவன் கலாமே அப்போ தெரியாதையாக இருக்கும். அதுக்கப்புறம் தானே 91 தானே அக்னி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நல்லா தெரிய ஆரம்பிச்சு. ஸோ அப்போ இன்ஃபர்மேஷன் ஏஜ் கிடையாது. 90s அப்புறம் தான் இன்ஃபர்மேஷன். ஃபர்ஸ்ட் எல்லாரும் சொல்லுவாங்க எம்எம்சி போகணும், சென்னைக்கு போய் படிக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து திருநெல்வேலியை தெரியல, திருநெல்வேலியை சூஸ் பண்ணதுக்கு ஏதாவது காரணம் தெரியல. அதுதான் பிரச்சனை, அதான் இருக்கிறதுலே பிரச்சனை வச்சுக்கிட்டோம். ஓ சரி சரி சரி. திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணேன். அப்போ எங்களோட அப்போ தாக்கத்தை உண்டு பண்ண ப்ரொஃபஸர்னா அனாட்டமி ப்ரொஃபஸர். எல்லாருக்குமே இந்த அனாட்டமி ப்ரொஃபஸர் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணிடுவார். ஏன்னா அவர் தானே ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆகிறார். ஸோ அவர் தாக்கத்தை உண்டு பண்ணி. பட் திஸ் மேன் வாஸ் எக்ஸ்ட்ராடினரி. இது பியாண்ட் கம்பேரிசன். அப்படி ஒரு ஆள். சரி, கிளாஸஸ்லாம் எக்ஸ்ட்ராடினரி எடுப்பார். இப்போ காலையில் 8 ஆரம்பித்தா சாயங்காலம் 6 வரைக்கும் கிளாஸ் எடுப்பார். அப்படி எங்கேயாவது நீங்கள் பாருங்க. நடுவில் பிரேக் 10 இருக்கும். அப்புறம் லஞ்சுக்கு ஒரு 1/2 பிரேக் இருக்கும். அவ்வளோதான். தொடர்ந்து கிளாஸ் எடுத்துகிட்டே இருப்பார். 8 ஆரம்பித்து ஈவினிங் 6 வரைக்கும் ஒரே கிளாஸ். ஓகே, ஹோல் போர்ஷன்ஸ் கவர் பண்ணுவார். ஒரே கிளாஸ் எடுப்பார். காலையில் 8 ஈவினிங் 6 வரைக்கும் எடுப்பார். அந்த மாதிரி ஒரு டீச்சர், எக்ஸ்ட்ராடினரி டீச்சர். இஸ் ஸோ க்ளோஸ் டு அஸ் தட் டு மீ அண்ட் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க தட் அவரோட ஃபைனல் ஸ்டேஜஸில் நாங்கள் தான் பார்த்துக்கிட்டோம் அவர். ஓ சரி சரி. அனாட்டமி ப்ரொஃபஸர் யாரும் பெருசாக அதுக்கப்புறம் மறந்துடுவோம் இல்லையா? ஃபஸ்ட் இயர் என்டர் பண்ணுறோம். இவர் வந்து ரொம்ப க்ளோஸ். ஹி ஹேட் அ கேன்சர். ஓகே, டைட் ஆஃப் கேன்சர். நாங்கள் தான் பார்த்துக்கிட்டோம். நாங்களே க்ளோஸ் வச்சு பார்த்துக்கிட்டோம். உங்களுடைய அந்த பேட்ச் ஃப்ரெண்ட்ஸ்? எங்கள் பேட்ச் ஃப்ரெண்ட்ஸும் இங்கே வச்சு. நான் இப்போ ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் கோவை மெடிக்கல் சென்டர். சரி, அங்கே அவரை கூப்பிட்டு வச்சு நாங்கள் தான் பார்த்தோம். டுவர்ட்ஸ் த எண்ட் வந்து எங்கள் கூட தான் பேஸ் பண்ணிட்டோம். சம்டைம் நினச்சிருப்பீங்களா மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இது மாதிரி வெரி கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்து நம்மளால் பெருசாக பண்ண முடியல, சம்டைம் லாஸ்ட் ஸ்டேஜஸில்? அப்போ வந்து மெடிக்கல் இதை பற்றி நீங்கள் அட்வான்ஸ்மெண்ட்லாம் கிடைக்கலையே இந்தியாவில், அல்லது இவ்வளோ தான் ட்ரீட் பண்ண முடியும் அப்படி ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா? அந்த மாதிரி நான் பெருசாக ஃபீல் பண்ணதில்லை. இன்னை முதலேருந்தே டிட்டாச்சாக இருக்க சொல்லிக்கிறேன். அட்டாச்சாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ரொம்ப அட்டாச் ஆகிட்டோம்னா ட்ரீட் பண்ண முடியாது. ஓகே, பேஷண்ட்ஸ் யாரையுமே ட்ரீட் பண்ண முடியாது. ஸோ டிட்டாச்சாக தான் இருப்போம். அங்கே சயின்ஸ் தான் பார்ப்போமே தவிர ஹியூமனிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கிரிட்டிக்கல் இல்னஸில் இருக்கு. ஆமாம், கிரிட்டிக்கல் இல்னஸில் சயின்ஸும் நம்பர்ஸும் தான் பார்த்துட்ருப்போமே தவிர கொஞ்சம் டிட்டாச்சாக இல்லைன்னா அட்டாச் ஆகிட்டோம்னா முடியாது, ட்ரீட் பண்ண முடியாது. ஓகே, விக்ரான். அனாட்டமி ப்ரொஃபஸர் வெரி ஸ்ட்ரிக்ட். ஓகே, வெரி ஸ்டைலிஷ். ரொம்ப ஸ்டைலிஷ். ரொம்ப ஸ்டைலிஷ்னா பஸ்ஸில் வருவார். பஸ் நிப்பாட்டக்கூடாது, ரன்னிங்கில் தான் இறங்குவார். அது
மாதிரி ஏறும்போது ரன்னிங்ல தான் ஏறுவாரு. அப்படி ஒரு ஓகே ஃபிட்னஸ் ஃபிட்னஸ் வெரி ஸ்டைலிஷ். அது அந்த ஸ்டைலே வில் இன்ஃப்ளூயன்ஸ் அந்த அளவுக்கு இஸ் வெரி ஸ்டைலிஷ். ரொம்ப ஸ்ட்ரிக்ட். காலேஜில் ஃபர்ஸ்ட் இயரில் பெஞ்ச் மேலே நிற்க விட்ருவாங்க. மெடிக்கல் காலேஜ். ஆமாம், பெஞ்ச் மேலே நிற்கணும். சம்டைம்ஸ் 3 hours 4 hoursலாம் தொடர்ந்து பெஞ்ச் மேலே நிற்கும். அவ்வளோதான், பெஞ்ச் மேலே நிப்பாட்டி தான். எதுக்குன்னே தெரியாது. சம்டைம்ஸ் எதுக்காக தண்டனை கொடுக்குறாருனே தெரியாது. அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த அளவுக்கு இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட். அந்த மாதிரி ஒரு டீச்சர். அவர் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணார் எங்களை. நிறைய உங்களுடைய மெடிக்கல் மெடிக்கோ ஸ்டூடெண்ட்டாக அண்டர் கிராஜுவேட்டில் என்ட்ரான பின்னால் உங்களுடைய அடுத்த இலக்கு வந்து மாஸ்டர்ஸ் முடிவு பண்ணியிருக்கீங்க. ஆமாம், அது செகண்ட் இயர்லேயே நான் முடிவு பண்ணிட்டேன். அது வந்து எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய ஸ்பெஷாலிட்டிக்கு போயிடுறாங்க. நீங்கள் வந்து இப்போ நரம்பியல் மற்றும் அது நான் செகண்ட் இயர் வரும்போதே என்னோடய குரு கணேசன்னு என்னோடய அனடமி ப்ரொஃபஸர் பேர் ஹரிஹரன். ஓ சரி. இவர் வந்து கணேசன்னு அப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் திருநெல்வேலியில். அப்போ ஸ்பெஷாலிட்டி கிடையாது, ஃபஸ்ட்டு ஸ்பெஷலிஸ்ட் கம் டு திருநெல்வேலி. ஓ, பெரிய சூப்பர் ஸ்பெஷாலிஸ்ட் கிடைக்க இருக்க மாட்டாங்க. கிடையாது. சரி, திருநெல்வேலியில். அப்போ அவர் தான் ஃபஸ்ட்டு ஸ்பெஷலிஸ்ட் கம் டு திருநெல்வேலி. யுஎஸ் நியூரலஜிஸ்ட். ஓகே. அவர் நரம்பியல் துறையில் டிஎம் முடிச்சுட்டு வரார். யுஎஸ் ஸோ யங். அப்போ அவர் ஹீ இன்ஃப்ளூயன்ஸ் மீ, ஹீ ஸ்டில் இன்ஃப்ளூயன்ஸஸ் மீ. ஓகே. டெய்லி பேசிக்குவோம், இன்னும் பேசிக்குவோம். இன்னும் இப்போ டெய்லி நைட்டு 10:30 நான் போகும்போது அவர்கிட்ட பேசுவேன். இல்லாட்டினா அவரை என்னை கூப்பிட்டு பேசிடுவேன். ஏதாவது மெடிசன் தான் பேசணும்னு விஷயம், எது வேணாலும் பேசுவோம், இப்போவும் பேசுவோம். கணேசன் இஸ் ஸ்டில் ப்ராக்டிசிங், இஸ் 75. ஓகே. ஹீ ஹஸ் பீன் சோல் ஃப்ரெண்ட், ஃபிலாசபர், கைட், எல்லாமே அவர் தான். அவங்கெல்லாம் கொடுத்த ட்ரைனிங் தான். அவர் சிடி ஸ்கேன் கிடையாது. சிடி ஸ்கேன் தூத்துக்குடியில் இருந்தோம் நாங்கள். பேஷண்ட் கிரிட்டிக்கலாக சம்டைம் இங்கேயே நாங்கள் கொண்டு போயிட்டு திரும்ப எடுத்துகிட்டு வரோம். இப்போ உங்களுக்கு வந்து இப்போ அந்த காலத்தில் இருந்த மருத்துவ முன்னேற்ற ப்ராக்டிஸும் இப்போ இருக்கிற முன்னேற்றத்தையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் ப்ரொஃபஸர் வந்து இஸ் ஆல்சோ வெரி ஒரு சீனியர் நியூரலஜிஸ்ட். இப்போ உங்கள்கிட்ட எல்லா இதுவும் இருக்குது. அவரை கம்பேர் பண்ணும்போது உங்கள்கிட்ட அத்தனையுமே இருக்கு. சப்போர்ட்டிங் சிஸ்டம் இருக்குது. இங்கே வந்து எல்லாமே இருக்குது. ஆ, ஸோ இதை எப்படி நீங்கள் இதை எப்படி என்ன இருக்கோ அதை நீங்கள் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ வாட் எவர் நியூ இன்றைக்கி இந்த புக்கில் புதுசாக புது எடிஷனில் என்ன வந்திருக்கோ அந்த மெடிசனை நீங்கள் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணலாங்கிற ஸ்டேட்டுக்கு வந்திருக்கோம் நாங்கள். அந்த அங்கேயும் சிடி ஸ்கேன் இல்லாத ஒரு ஸ்டேஜ்லேருந்து ஆரம்பிச்சு இப்போ எது வேணாலும் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். இது ரெண்டுக்கும் உள்ள இதே டாக்டர், இந்த நீங்கள் வந்து அந்த இடத்துல மறுபடியும் போய் உட்காந்து ஒரு ஒரு ரிமோட் வில்லேஜில் வித்தவுட் எந்த முடியும், என்னால் முடியும். மறுக்க முடியாது. அந்த காலத்துல நாங்க பார்த்த மாதிரி இப்ப இல்ல. இப்போ டிசீஸ் பேட்டர்ன்ஸும் மாறி இருக்கு. எதனால மாறிச்சு என்னால எக்ஸாக்டா சொல்ல முடியல. ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸா, என்வைரன்மெண்டல் ஃபேக்டர்ஸா, பொல்யூஷனா சொல்ல தெரியாது. வி ஆர் நாட் வெரி கிளியர். ஆனால் டிசீஸ் பேட்டர்ன் டெஃபினட்டாக மாறி இருக்கு. ஸோ இந்த காலத்துக்கு இதுதான் பண்ண முடியும், இப்படி தான் பண்ண முடியும், இதுதான் கரெக்ட். சயின்ஸ் இன்னைக்கு என்ன டிக்டேட் பண்ணதோ அதை தான் பண்ண முடியும். அந்த டைமில் வந்து கொஞ்சம் கூலாக இருக்கும். ஒரு பேஷண்ட்டை எங்களுக்கு டைம் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு பேஷண்ட்டை நிறைய டைம் இருக்கும் பேஷண்ட் பார்க்குறதுக்கு, டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும். அண்ட் தென் ஃபுல்லாகவே கிளினிக்கல் தான். அப்போ வெரி ஃபியூ இன்வெஸ்டிகேஷன்ஸ், எக்ஸ்ரே தான் மேக்ஸிமம் இன்வெஸ்டிகேஷன். அதுவும் ஒரு நரம்பியல் நிபுணருக்கு வந்து அந்த ரொம்ப ஹேண்டிகேப்டு ஒரு கண்டிஷன் தான் சொல்ல முடியும். இல்லை, நரம்பியல் பொறுத்த மட்டுக்கும் இன்னுமே கிளினிக்கல் தான் முக்கியம். இன்னுமே கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் தான் முக்கியம், பேஷண்ட் பார்க்குறதா முக்கியம். என்ன தான் எம்ஆர்ஐ இருந்தாலும், சிடி இருந்தாலும், இதெல்லாம் இருந்தாலும், நியூரலஜி பொறுத்த மட்டுக்கும் நியூரலஜி நியூரோசர்ஜரி எதுனாலும் பேஷண்ட்டை பார்க்குறது முக்கியம், ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் எங்களுக்கு வந்து அந்த ட்ரைனிங் இருந்ததுனால நாங்கள் ஏன்னா கோரிலேட் பண்ணணும், இல்லாட்டினா மாறிடும், தப்பாயிடும். பட் அந்த காலத்தில் இருக்கும் அந்த அந்த கிளினிக்கல் அப்சர்வேஷனில் அவங்க வந்து ஜெயின்ஸ். அந்த காலத்தில் இருந்தவங்க வந்து இவர் ஜெயின்ஸ் பார்த்தே சொல்லிவிடுவாங்க. சம்டைம்ஸ் ஃபோனில் சொல்லிவிடுவாங்க. இங்கேருந்து நான் வயசு இந்த மாதிரி வந்திருக்காங்க சார் அப்படின்னு சொன்னால் டயக்னோசிஸ் சொல்லிவிட்டு கட் பண்ணிவிடுவார். ஓகே. இது சம்டைம்ஸ் நைட் 2 மணியாக இருக்கலாம், 4 மணியாக இருக்கலாம்.
சொல்லிட்டு கட் பண்ணிவிடு, அதில் தான் இருக்கும் உனக்கு. ஹி ஹஸ் நெவர் பீன் ராங் இது வரைக்கும். ஓகே, இது வரைக்கும் ஹி ஹஸ் நெவர் பீன் ராங். ஆனால் லேட்டஸ்ட் வந்து ஹி ஹாஸ் அ கண்டெம்ட் ஃபார் இட். ஓகே, உங்களுடைய சூப்பர் ஸ்பெஷாலிட்டி எப்படி ஜாயின் பண்ணீங்க? அடுத்தது நான் நியூரா, ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு சில உங்களுடைய ஆசிரியர்களுடைய இதனால் நீங்கள் சூஸ் பண்ண நியூராலஜி போகலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஹவ் யூ என்டர் தி அது நியூராலஜி? வந்தப்புறம் டிஎம், அதுக்கப்புறம் மேரேஜ் ஆயிடுச்சு. சரி, ஐ மேரிட் மை ஓன் கிளாஸ்மேட். ஓகே, அவங்களும் மெடிக்கல், அவங்க கைனகாலஜிஸ்ட், இங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே, அவங்க கல்யாணகுமாரி. ஓ சரி, ஐ மேரிட் மை ஓன் கிளாஸ்மேட். ஓகே, அண்ட் தென் இவர் இந்த காசு மேரேஜ். ஓகே, அந்த காலத்தில் நிறைய எதிர்ப்பு இருந்தது. ஆமாம், ஐ வாஸ் இன் தி ரயில்வேஸ், கொஞ்ச நாள் ரயில்வேல வேலை பார்த்தேன். ஓகே, இது முடிச்சு, இது யூஜி முடிச்சு, யூஜி முடிச்சப்புறம் என் ரயில்வேல வேலை பார்த்தேன். அப்புறம் எம்டி பண்ணணும், இன்டர் மெடிசன் பண்ணணும். சரி, த்ரீ இயர்ஸ் மெடிசன் மதுரையில் பண்ணேன். இது ஒர்க் பண்ணிட்டு போஸ்ட் கிராஜுவேஷன். ஓகே, யூ ஹவ் டு டூ ஃபைவ் இயர்ஸ் முடிஞ்சப்புறம் திரும்பியும் த்ரீ இயர்ஸ் கண்டினியூஸாக படிச்சேன். அது ஒரு சின்ன கேப், ஒரு ஆறு ஒம்பது மாதம் அப்போ ரயில்வேல இருந்தேன், இந்தியன் ரயில்வேஸ். மேரேஜ் எம்டி முடிச்சப்புறம், 1998 எம்டி முடிச்சப்புறம் மேரி பண்ணிட்டு, அப்புறம் ஒன் இயர் ஐ வாஸ் இன் கேரளா, அதுவும் டுகெதர் இன் ஒர்க்கிங் இன் அ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல். ஓகே, அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இட் வாஸ் வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த டைமில். அதுக்கப்புறம் தென் ஐ ஜாயின் மை டிஎம், டிஎம் முதல்ல மெட்ராஸ் ஜாயின் பண்ணிட்டேன், அப்புறம் மதுரையில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். திரும்ப ஐ காட் அ வேகன்சி, மதுரையில் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ ரெண்டு பேரும், அவங்களும் ஒரு சீரியஸ் ப்ராக்டிஷனர், நீங்களும் ஒரு லீடிங் ப்ராக்டிஷனர், ஸோ எப்படி உங்களுடைய டைம் மேனேஜ் பண்ணுறீங்க? டைம் யூத்தை லூஸ் பண்ணிட்டோம், லாஸ்ட் அவர் யூத். ஏன்னா வெரி ப்ரொஃபஷனல் இருக்க ஒரு யூத்தை லாஸ்ட் அவர் யூத். இனி அது யோசிச்சும் பிரயோஜனம் இல்லை, திரும்ப கிடைக்காது. 28 to 40 இஸ் லாஸ்ட், ஃபுல்லி ப்ரொஃபஷனலி கம்மி, லாஸ்ட் லாஸ்ட், அது இனி கிடைக்காது. இனி தான் தேடினாலும் யூ வாண்ட் கெட் இட் பேக். ஐ லாஸ்ட் மை யூத். இப்போ இந்த 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 வளரும் தலைமுறைக்கு, அல்லது இந்த கால மெடிக்கோஸ் இதுங்களுக்கு நீங்கள் சொல்கிறது வந்து எப்படி, ஹவு டு பேலன்ஸ் தி பேலன்ஸ் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும், ஷுட் நாட் லூஸ் யுவர் யூத். ஏன்னா எனக்கு இது ரொம்ப முன்னாடி எங்கள் சீனியர் நியூரோசர்ஜன் மும்பையில் ஒருத்தர் கரப்பூர்கர்னு, அவர் ஒரு தடவை கேம்ஸ்க்கு ஒரு கான்ஃபரன்ஸுக்கு வந்திருந்தார். அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில, என்னை கூப்பிட்டு, நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் வாலண்டியராக, ஐ வாஸ் கன்சல்டன்ட் தோ, பட் தேவரால் ரொம்ப சீனியர். ஓகே, அவர் வந்து என்னை கூப்பிட்டு என்ன தோணுச்சு, நீ வந்து இப்படி ஒர்க் பண்ணக்கூடாது, அது எப்போ பார்த்தாருன்னு தெரில, அவர் சொன்னார். நீ அவர் சொன்னது எனக்கு இன்னும் அவர் வந்து வென் ஹீ வென்ட் டு மும்பை, ஹி வாஸ் இன் பிரைம் ஆஃப் ஹிஸ் யூத், எல்லாம் பண்ண முடியும், பட் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி ஒர்க் 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 ஒர்க்னு இருந்து 50 ஆகும்போது அவர் சொன்னார், நான் 4 கிளப்பில் மெம்பர், ஆனால் முட்டி வலிக்குது, இப்போ நல்லா விளையாட முடியாது, ஐம் நாட் ஏபிள் டு பிளே, ஐ ஹாவ் த மணி, பட் ஐ நாட், அதனால் டோன்ட் லூஸ் யுவர் யூத்னு சொன்னார். பட் பட் இது எல்லா ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கும் இல்லை, இந்த பிரச்சனைகள் இருக்க தானே சரியாது. அது மோஸ்ட்லி எல்லா ப்ரொஃபஷனலையும் இருக்கும். இப்போ இப்பெல்லாம் ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி இஸ் ஒர்க்கிங் ஹார்ட், எனக்கு தெரிஞ்சு இல்லையா. அது இல்லாமல் உங்களுக்கு கொஞ்சம் என்ன அதிகம் இதில் வந்து என்னென்னா, யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு லைஃப் இல்லையா, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப இருக்கும், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வில் பி தர். பட் வில் பி ட்ரெயின்டு, நைட் 2 எழுப்பி ஃபோன் பண்ணாலும் பேசிட்டு திரும்ப தூங்க போயிடும், அந்த அளவுக்கு வில் பி ட்ரெயின்டு. அந்த அவசரம் பீரியட்லேயே ட்ரெயின் பண்ணிவிடுவாங்க, எனக்கு தூக்கமே கிடைக்காது, தூக்கம் இருக்காது, ப்ரோக்கன் ஸ்லீப் தான் இருக்கும் எப்போவுமே, ப்ரோக்கன் எல்லாருக்குமே, அது எல்லா டாக்டர்ஸும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிப்பாங்க, ப்ரோக்கன் ஸ்லீப் தான் இருக்கும். ஏன்னா நைட்டு போகும்போது பிபி என்னாச்சு, இவருக்கு இந்த சோடியம் என்னாச்சு, பட் இதே தான் மனசில் ஓடிட்டுருக்கோம். நைட் 2 எழுப்புவாங்க, எழுப்பி சொல்லுவாங்க, ஆன்சர் பண்ணிட்டு திரும்ப வைப்போம், அது இப்போவும் நடந்துட்டு தான் இருக்கும். உங்களுக்கு இப்போ பார்த்து நீங்கள் பேஷண்ட்ஸில் சம் சேலஞ்சிங் இருக்கும், அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி சில பேஷண்ட்ஸ் வந்து யூஹாவ் சம் மறக்க முடியாத சில அனுபவங்கள் இருக்கும். எவ்வளவோ பேஷண்ட்டை பார்த்துருப்பீங்க, எவ்வளோ பேர்த்தை ரெக்கவர் பண்ணியிருப்பீங்க, ஸோ ஏதாவது ஒரு மறக்க முடியாத சில அனுபவங்கள். எல்லா பேஷண்ட்டுமே சேலஞ்ச் தான், இட்ஸ் அ சேலஞ்ச். இப்போ பேஷண்ட்டை மேனேஜ் பண்ணுறது கேட்டால் அட்டண்டரை மேனேஜ் பண்ணுறது பெரிய சேலஞ்சாக இருக்குது, கூட இருக்கிறவங்க இப்போல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கூட இருக்கிறவங்கள மேனேஜ் பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்குது. அது டெக்னிக்கலாக இட்ஸ் அ சேலஞ்சிங், சில இது வந்து கேஸ் வந்து நமக்கு இந்த இதில் அதனால் ஒரு விஷயத்தில் நமக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்துச்சு, டெக்னிக்கலாக இட்ஸ்
அது ஐ கேம் அவுட், அது இருக்கும் என்னால் கொண்டாட முடிஞ்சு அப்படிங்கிறத ஏதோ ஒரு பேஷன் சொல்லணும் நினைக்கிறேன். ஏதாவது ஒரு பேஷன் ஞாபகம் இருக்கு? ஞாபகம் நிறைய நிறைய இருக்கு. ஒரு பேஷன், வெல் வேணா லெட் மீ டெல் யூ வாட் வி இன்ட்ரடியூஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் அப்படி சொல்லலாம். ரொம்ப நாள் முன்னாடி 2005 கோயம்புத்தூர் 2 இயர்ஸ் தான் இருக்கப்போ ஏட பேஷண்ட் ஒரு கேரளா இன்னும் வராங்க ஃபாலோஅப்புக்கு. அப்போ இந்த பேஷண்ட்டுக்கு வந்து ட்ரெஜனல் நியூரால்ஜியான்னு ஒரு பெயின், சிவியர் பெயின் இருக்கும் ஃபேஸில். அப்போ அப்போல்லாம் அது அந்த பெயின் வந்து வந்துட்டு போயிடும், ஷார்ப் பெயினாக இருக்கும். திஸ் பேஷண்ட் வாஸ் யூனிக் பிகாஸ் அவன் சாப்பிட முடியல, பேச முடியல, அந்த அளவுக்கு கிரிட்டிக்கலாக இருந்தது. வரும்போது யாரோ சர்ஜரிக்கு ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. இப்போ எங்கேயோ இப்படி லேண்டப் வச்சேன்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது நானும் என்னோடய போஸ்ட் கிராஜுவேட் ஃபஸ்ட்டு போஸ்ட் கிராஜுவேட் இருக்கும். இப்போ லேசர் பிட்ச் வந்தது அப்படி நான் அவர்கிட்ட சொன்னேன், ஐ ஹாவ் அன் ஐடியா விவேக், ஏதாவது ட்ரை பண்ணிப்போவேன். என்ன சார் இப்போ புதுசாக அப்படி தான் மெடிசன் ஒன்று வருது, போட்லினம் டாக்ஸன், இந்த நர்வில் இன்ஜெக்ட் பண்ணி பார்ப்போமா விவேக் சார். இது யாருமே சொன்னதுலேயே புக்லேயே இல்லையே, அப்போல்லாம் இதுவும் கிடையாது. தெர் வாஸ் ஒன்லி ஒன் கம்ப்யூட்டர் ஃபார் த ஹோல் ஆஃப் த ஹாஸ்பிட்டல். சரி போய் பார்ப்போமா நெட்டில் ஏதாவது இருக்கான்னு போய் பார்ப்போமான்னு பார்த்தா அப்போ ஒரே ஒரு ஸ்டடி யூஎஸ்லேருந்து வந்தது. அப்போ வி ஆர் ஃபஸ்ட் டு டூ இட் இன் இந்தியா. இந்த ரிமார்க்கபிள் ரெஸ்பான்ஸ் எப்படி ரிமார்க்கபிளாக இருந்ததுன்னா, இன்ஜெக்ஷன் கொடுத்து முடித்த உடனே தேர்ட் டே ஃபோர்த் டே நாங்கள் ரயில் டியூப் எடுத்துட்டோம், அவங்க ஓரலாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஷி வாஸ் ஸோ ஹாப்பி தட் இன் 15 வருஷம் ஆச்சு, இன்னும் வந்துட்டுருக்காங்க, இங்கேயும் வந்துட்டுருக்காங்க, இன்னும் இன்ஜெக்ஷன் போட்டுட்ருக்குறாங்க. 1 இயர் சம்டைம்ஸ் 2 இயர்ஸ்க்கு வந்துடுற, அவங்களுக்கு எப்போல்லாம் பெயின் வருதோ வந்துடுவாங்க. கொஞ்சம் ஜாஸ்தி வரும்போது மருந்துலலாம் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா வந்து இன்ஜெக்ஷன் போட்டுட்டு போயிடுவாங்க. She's still coming. Okay. This was a challenge. This was a remarkable change. And this, we are the first to do it in India. Ippa nareya per pandranga. All over India pandranga. Nareya per pandranga all over India. But we were the first to do it in India. That was one that changed approach towards in the disease. Okay. It changed my approach towards this. This is another remarkable thing we did was stroke. ஸ்ட்ரோக் மேனேஜ்மெண்ட். அப்போ நான் வந்த புதுசில் கூட கோயம்புத்தூரில் அவ்வளோ பாப்புலராக இல்லை. இந்த ஸ்ட்ரோக்குக்கு யூஸ்வலாக ஸ்ட்ரோக் ரத்த குழாய் அடைக்கிறதுனால வருது இல்லையா, 80% 85% ரத்த குழாய் அடைக்கிறதுனால வரது தான் ஸ்ட்ரோக். அப்போ தான் மெடிசன் வந்து 1995 வந்துருச்சு மெடிசன், பட் பெனிட்ரேட் ஆகலை, எல்லா இடத்துக்கும் பெனிட்ரேட் ஆகலை. அப்போ தான் ஃபஸ்ட் கோயம்புத்தூரில் வந்து வி ஸ்டார்ட் இட். அதுவும் ரிமார்க்கபிள், ஒரு தம்பின்னு ஒரு பேஷண்ட்டு, பேச முடியாம கை கால் வராமல் இருந்தாங்க. மெடிசன் கொடுத்த ஒரு 1 or 2 hours கை தூக்கிட்டாரு, பேச ஆரம்பிச்சிட்டு. ரிமார்க்கபிள் ரெஸ்பான்ஸ், சுத்தமா ஸ்ட்ரோக்கோட வந்து பேரலிசிஸ் நார்மலாக சொல்லுவாங்க. இது மாதிரி ஸ்ட்ரோக் வந்தால் பேரலைஸ் ஆனால் திருப்பி ரெக்கவர் பண்ண முடியாது. அது அதான் வித்இன் 6 hours வந்துட்டா, இப்போல்லாம் வித்இன் 24 hours கூட பண்ணுறோம். இது அவ்வளோ அட்வான்ஸ் ஆயிடுச்சு. நான் சொல்றது 15 இயர்ஸ் பேக் வச்சு, நானே படிச்சாயிட்டேன். இல்லை அப்போ வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆமாம், ஃபர்ஸ்ட் 15 இயர்ஸ் பேக் வி ஸ்டார்டட் யூஸிங் இட். அப்போ ஐ ப்ரெசென்டட் திஸ் இன் வேர்ல்ட் காங்கிரஸ் ஆஃப் நியூரலஜி சிட்னியில். இது வந்து நான் வேர்ல்ட் காங்கிரஸ் ஆஃப் நியூரலஜியில் ப்ரெசென்ட் பண்ணேன். அப்போ நான் இது நான் ரொம்ப பெரிய அட்வான்ஸ்மெண்ட்டை நான் ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருந்தேன். பக்கத்தில் ஜெர்மன் நியூரலஜி ஸ்டூடெண்ட் வந்து அவங்க வந்து எலிக்கு ஸ்ட்ரோக் வர வச்சாங்க. ஸோ எலிக்கு எம்ஆர்ஐ எடுக்கும், ரேட்டுக்கு எம்ஆர்ஐ எடுக்கும், ரேட்டுக்கு லிவர் ஈவன் ஸ்டெப் அஹெட் ஆஃப் அஸ். என்கிட்ட வந்து ஆர் யூ டூயிங் அனிமல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், இல்லை வி டோன்ட் டூ அனிமல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், ஐம் சாரி ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் இது போயிட்டாங்க. தேட் வாஸ் சம்திங் நியூ டு மீ. வேர்ல்ட் காங்கிரஸில் சம்திங் நியூ டு மீ. அப்போ பயம் தெரியாது, அப்போ யார்கிட்ட வேணாலும் என்ன வேணாலும் பேசுவோம் டைரெக்டாக. அப்போ இந்த வேர்ல்ட் காங்கிரஸில் உள்ள பிரசிடெண்ட்டை கூப்பிட்டு வந்து என்னோடய போஸ்டர் காமிச்சேன், ஜூலியன் பேர் அவரை கூப்பிட்டு அந்த அளவுக்கு இதில் கேட்டு. அப்போ நானும் எங்கள் வாத்தியாரும் போயிருந்தோம், கணேசனும் போயிருந்தோம் சிட்னிக்கு. அது மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். ஃபஸ்ட் டைம் வி ஆர் ப்ரெசென்டிங். அப்போ ஃபஸ்ட் டைம் வென் ஐ ப்ரெசென்டட், அப்போ மும்பைலேருந்து, ட்ரிவாண்டத்துலேருந்து, டெல்லியிலேருந்து சீனியர் ப்ரொஃபஸர்ஸ்லாம் வந்து எத்தனை பேஷண்ட் நீ பண்ணியிருக்கேன், எத்தனை பேஷண்ட் பண்ணியிருக்கேன்னு கேட்டாங்க. அப்புறம் ஸ்ட்ரோக்லேயே இது இந்த நெக்ஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட் கேம் இன் 2007, அதுவும் ஃபர்ஸ்ட் பண்ணோம் இந்தியாவில். ஜேர்னலில் வருது, அஃப்கோர்ஸ் நாங்கள் யோசிச்செல்லாம் ஒன்றும் பண்ணலை. ஏற்கனவே அமெரிக்காவில் என்ன நடந்ததோ வி ஆர் இம்ப்ளிமெண்ட் இயர், நெக்ஸ்ட் மந்த் வி ஆர் ஏபிள் டு இம்ப்ளிமெண்ட் இயர் இங்கே. அதுக்கப்புறம் 2012 வந்த ஃபஸ்ட் பிரேக் த்ரூ கேம், வி டிட் த ஃபஸ்ட் ஸ்கேன் இன்
இந்தியா, அதெல்லாம் இந்தியாவில் ஃபஸ்ட்டு சீரீஸ். ஓகே. இப்போ நம்ம நான் டீச்சிங் இன்ஸ்டிடியூஷனில் இருந்ததுனால நம்மளால் அதை ப்ரெசன்ட் பண்ண முடியும், ஐ மீன் பிரபலப்படுத்த முடியல. இதே இது டீச்சிங் இன்ஸ்டிடியூஷனாக இருந்தால் இதெல்லாம் பெருசு பண்ணிடலாம், பட் ஸ்டில் வி மேட் அ மார்க். ஓகே. அந்த டைமில் வி மேட் அ மார்க். நவ் இதெல்லாம் தான் ஸ்டாண்டர்ட் ஃபார் ஸ்ட்ரோக் மேனேஜ்மெண்ட். நம்ம இட்ஸ் வெரி சோ ஸ்டாண்டர்ட் சார், சச் அ ஸ்டாண்டர்ட் திங். இப்போ வாட்ஸ்அப்லேயே நம்ம வேர் ஏபிள் டு கைட். இப்போ வந்து இந்த ஃபீல்டில் இப்போ ஒரு லெவல் ரீச் பண்ணிட்டீங்க, இது சேலஞ்சிங் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது, இன்னும் வர வேண்டியது இன்னும் நிறைய நிறைய இருக்குது, இன்னும் நிறைய. அது நீங்கள் இமீடியட்டாக நம்ம அது மாதிரி இன்னொன்றும் சொல்லணும், இன்னொன்று ஃபஸ்ட் இன் இந்தியா வீட்டு ஒரு மைஸ்தீனியா கிராவிஷன் ஒரு நோய்க்கு, அதுவும் அப்படி தான் யோசிச்சுலாம் பண்ணல. ஃபஸ்ட்டு ஜேர்னலில் வந்தது இமீடியட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும், அது ஒரு நியூ மாலிக்யூல். அப்போ யாருக்குமே தெரியாது அப்படி ஒரு மாலிக்யூல் இருக்குங்கிறதே, ஃபியூ பீப்புள் ஒன்லி நியூ. நியூரலஜியில் யாருக்கும் தெரியாது. அது ஃபஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணது 2011. அப்போ நான் 2012 ஆல் இண்டியா காங்கிரஸில் ப்ரெசன்ட் பண்ணேன், கான்ஃபரன்ஸில் ப்ரெசன்ட் பண்ணேன். 2019 நவ் இட் இஸ் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். அப்போ வந்து இட் வாஸ் ஜஸ்ட் அது ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க ஆல் அவுட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு. ஆஸ்திரேலியாவில் தான் ஃபஸ்ட் 14 கேசஸ் பேப்பரில் ஜேர்னலில் வந்தது. இப்போ 19 இட் இஸ் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேர். 2019 இட் பிகேம் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேர். இதுதான் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு. ஸோ வி இம்ப்ளிமெண்டட் இட் 8 இயர்ஸ் பிஃபோர் இட் பிகேம் த ஸ்டாண்டர்ட். அது மாதிரி வி டன் சம் கொஞ்சம் நாட் சொந்தமாகலாம் யோசிச்சு பண்ணல, வி ஆர் ஏபிள் டு இம்ப்ளிமெண்ட் இட். ஏன்னா கோயம்புத்தூரில் இருந்ததுனால இந்த வசதிகள் இருந்ததுனால சார். டிவிலாம் கிடையாது, டிவி ஒரு டிவி இருக்கும், ஹோல் காலனிக்கு ஒரு டிவி இருக்கும், ஒரு டிவியில் டிவி இருக்கும். அப்போவே எங்கள் வீட்டில் டிவி இருந்தது. ஸோ பெருசாக பொருளாதாரம் அடிக்கடி அப்படின்னு நான் ஒன்றும் பெருசாக நீங்கள் சந்திக்கல மேபி இல்லை பெருசாக. படிக்கிற காலத்தில் எம்டி படிக்கும்போது அந்த டைமில் இருந்தது, அந்த டைமில் சம் வேலை பார்த்துட்டே படித்தோம். பார்ட் டைம்னா ஆக்சுவலி பார்க்கக்கூடாது. நம்ம சீஃப், நம்ம யூனிட் சீஃப் இருப்பார், அவருக்கு பர்மிட் பண்ணார்னா பார்க்கலாம். அவருக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு காலையிலலாம் வார்டில் வேலை பார்ப்போம், நைட்டு 9 மேலே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் நைட் ஃபுல்லாக டியூட்டி பார்த்துட்டு அப்புறம் திருப்பி மார்னிங் படுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு 1.5 வருஷம் சமாளிச்சு. ஆமாம், அந்த ஒரு டைம் வேணால் சொல்லலாம். பட் அது கூட இட் வாஸ் ஹாப்பி ஒன்லி, சந்தோஷமாக சந்தோஷமாக தான் பண்ணுவோம். குறைவு இல்லாம எனக்கு எந்த குறையும் வராம பாத்துக்கிட்டேன். அவங்களுடைய உங்களுடைய அதாவது ரெண்டு பேர்த்தினுடைய ப்ரொஃபஷனல் கேரியர் இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி ஈச் அதர் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். ஷீஸ் அ சர்ஜன், ப்ரிடாமினெட்லி சர்ஜன், நான் ஃபிசிஷியன். ஓகே. ரெண்டு பேருக்கும் மெடிசன்ஸ் தான் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா என் குட்டி பையன், அவன் ஒரு நாள் என் கூட ஓபியில் வந்து விளையாடிட்டு இருப்பான். விளையாடிட்டு தான் இருக்கான் நான் நினச்சி நான் பேஷண்ட் பார்த்துட்டு இருந்தேன். அவன் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருந்திருக்கான். 4 கிளாஸ் அனுபவம். அவன் போய் வீட்டில் வந்து சொன்னால் அது டு டெல் யூ த டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டு, அது ஜோக்காக இருக்கும் பட் இட்ஸ் நாட் ட்ரூ. இல்லை அது அவனோட இதுனா. அப்பா வந்து நிறைய நேரம் பேஷண்ட்டை பார்க்குறாங்க, அதே கேள்வி தான்ப்பா அம்மா எல்லாத்தையும் கேட்குறாங்க, ஏசி ரூம்குள்ளே உட்காந்துக்கிறாங்க, அதே மாதிரி பார்க்குறாங்க, ஜீல ஆரம்பிக்கிற ஒரே மருந்து தான் எல்லாருக்கும் எழுதுறாங்க. ஆனால் நீ வந்து ஆப்ரேட்லாம் பண்ணுறம்மா, நீ தான் பெரிய டாக்டர். அவன் 4 வயசு அவனுக்கு அதிக்கு அவன் அப்சர்வ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அவன் அவ்வளோ அப்சர்வ் பண்ணியிருக்கான் நான் நோட் பண்ணக்கூட இல்லை. அவன் விளையாடிட்டு தான் இருந்தான், அவன் நோட் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் அந்த பார்க்குறவங்களுக்கு அப்படி தெரியும், எங்களோட ஜாப் ரொம்ப சிம்பிளாகவும் சர்ஜனோட ஜாப் ரொம்ப கஷ்டமாகவும் தெரியும். அஃப்கோர்ஸ் இருக்கு, சர்ஜனுக்கு ரொம்ப கஷ்டம் தான், இல்லைன்னு சொல்லல. தட் இஸ் வை தே ஏர்ன் மோர் ஆல்சோ. இந்த சர்ஜன் பிசிஷியன் சொல்லும் போது இன்னொரு சொல்லிடுறேன். வென் வி காட் மேரிட் ஃபர்ஸ்ட் நாங்கள் ஐ ஆக்சுவலி ஐ ஸ்டுட் ஃபர்ஸ்ட் இன் மெடிசன் சர்ஜரி
அண்ட் கைனகாலஜி. கைனகாலஜிலேயே நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். ஓகே. எம்பிபிஎஸ் ஆல் த்ரீ சப்ஜெக்ட்ஸ் ஐ காட் ஃபர்ஸ்ட். அண்ட் கைனகாலஜி ஐ வாஸ் செகண்ட். மெடிசன் சர்ஜரி ஐ வாஸ் ஃபர்ஸ்ட். கைனகாலஜியில் எதுக்கு ஃபர்ஸ்ட்னா மேடத்துக்கு நீ ரொம்ப பிடிக்கும் அதனால ஐ காட் ஷீஸ் அ கைனகாலஜிஸ்ட். அப்போ நாங்கள் கல்யாணம் ஆகி போன புதுசில் வி ஹேட் அ ட்ரோமா ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு என்ன ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸில் நிறைய பேர் வந்துருந்தாங்க. அப்போ நாங்களும் தையல் பண்ணோம் எல்லாம் பண்ணணும். ஃபிசிஷியன்னா மாட்டேன்னு சொல்ல முடியும் இல்லையா. சூச்சர் 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 பண்ணும்போது அப்போ பார்த்துட்டே இருந்தா அவள் அந்த சைட் பண்ணிட்டு இருந்தா பார்த்தோன்னா இதுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தா சத்தியமாக உடனே கல்யாணம் பண்ணிட்டு அந்த அளவுக்கு மோசமாக. நீங்கள் சர்ஜன் இல்லையா? நான் சர்ஜன் இல்லை. பட் அப்புறம் She is a remarkable influence on me. She is a perfectionist. Okay. Romba perfect ah irukano. Na vandu totally opposite. Na I'm not a perfectionist. Na enak perfection romba kashtapadu. She is intelligent. I'm not very brilliant. Na vandu hard worker. That credit you cannot take away from me. I work hard. Na ore vele konjam லேட்டாக பார்ப்பேன் ஸ்லோவாக பார்ப்பேன் பட் திரும்ப திரும்ப கீப் டூயிங் இட் அகேன் அண்ட் அகேன். சச்ச பருவனா ஷீ இஸ் அ பர்ஃபெக்ஷனிஸ்ட். வேறு மாதிரி எனக்கு பிரில்லியன் ரன்ஸ். நான் வந்து ஹார்ட் ஒர்க்கர். ஐ எம் அ ஹார்ட் ஒர்க்கர். ஐ ஒர்க் வெரி ஹார்ட் ஈவன் நவ் தே ஆர் நோ ஐ ஒர்க் வெரி ஹார்ட். ஈவன் இட் இஸ் 12 o'clock ஐ டோன்ட் பவர் நான் வேலை பார்ப்பேன். அது எங்கள் வாத்தியார்த்தன் அந்த ஒரு குவாலிட்டி. ஐ ஒர்க் வெரி ஹார்ட். ஐ எம் நாட் வெரி பிரில்லியன்ட். ரொம்ப பிரில்லியண்ட்டோ இன்டெலிஜென்ட்டோ கிடையாது. பட் ஐ எம் ஹார்ட் ஒர்க். தட் ஹார்ட் ஒர்க் வச்சு ஐ வில் ரீப்ளேஸ் திஸ். லேக் ஆஃப் பிரில்லியன்ஸை ஹார்ட் ஒர்க் வச்சு நான் ரீப்ளேஸ் பண்ணிப்பேன். பிகாஸ் ஐன்ஸ்டைன் டோல்ட் ஜீனியஸ் இஸ் 99% பெர்ஸ்பிரேஷன் அண்ட் ஓன்லி 1% இன்ஸ்பிரேஷன். 99% பெர்ஸ்பிரேஷன். ஸோ ஐ பிலீவ் இன் தட். ஹார்ட் ஒர்க் தான் யூ வில் மேக் யூ. ஷீ இஸ் அ பர்ஃபெக்ஷனிஸ்ட். எல்லாம் இந்த டைமுக்கு நடக்கணும். இந்த டைம் எனக்கு அது கிடையவே கிடையாது. அந்த மாதிரி ஐ எம் நாட் அ பர்ஃபெக்ஷனிஸ்ட். ஐ லேர்ன் சம்திங் ஷீஸ். யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டா. வேற டிஃப்ரெண்ட் டைப். நான் அப்படி கிடையாது. நான் பேசினாலே ஹர்ட் பண்ணுற மாதிரி exactly opposites in many things. She's not bothered about much earning and all. She's very அந்த மாதிரி ஒரு டைப். வெரி எத்திக்கல். ரொம்ப கரெக்டு. பர்ஃபெக்ஷனிஸ்ட். மோர் பர்ஃபெக்ஷனிஸ்ட். அது எனக்கு வராது. நான் எனக்கு டைம் ஆனாலும் பரவாயில்ல. கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணுவேன். ஐ எம் லிட்டில் ஸ்லோ. குழந்தைங்க இப்போ பசங்க பெரியவன் அவன் இப்போ லா காலேஜில் படிக்கிறான். ஓகே. சென்னையில். ஓகே. அவன் டாக்டர் ஆக மாட்டேனே. அவனை பிடிக்காது. சின்னவன் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறான். ஓகே. டுவெல்த் படிக்கிறான். சார் இப்போ வந்துங்க இப்போ நம்ம எல்லாம் மீடியாவிலும் பார்க்குறோம். அதாவது வந்து நம்ம நாட்டினுடைய மருத்துவ வளர்ச்சியை பற்றி சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய விபிஎஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே என்னமோ இந்தியாவில் ஒரு பெரிய உயர்தர மருத்துவமனை சிங்கப்பூரில் பார்க்குறாங்க, மலேசியாவில் பார்க்குறாங்கன்னு போய் அங்கங்கே மருத்துவம் பார்த்துட்டு வராங்க. அப்படிங்கும்போது இந்தியாவில் வந்து அந்த வெளிநாட்டுக்கே கூட இல்லை தரம் வந்து இல்லைங்களா? இல்லை 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 அப்படி இல்லை. அவங்க தரத்துக்காக போகலை. சிங்கப்பூருக்கோ அமெரிக்காவுக்கோ லண்டனுக்கோ விஐபிஸ் வந்து தரம் நல்லா இருக்கு அப்படின்னு போகல. அவங்க பிரைவசிக்காக போகல. அப்ப தரம் வந்து நம்ம சர்வதேச தரம் வந்து இந்தியாவிலே இருக்கு. நம்ம சந்தேகமே இல்ல. அதுல அது கிளியர் பண்ணுங்க. தரத்துக்காக அவங்க போகல. அவங்க போறதெல்லாம் பிரைவசிக்காக போறாங்க. அவங்க இண்டிவிஜுவல் பிரைவசிக்காக போறாங்க. ஏன்னா நீங்க அவங்களை அந்த மாதிரி ஒரு விஐபி நீங்க அட்மிட் பண்ணி வச்சீங்கன்னா நீங்க மத்த பேஷண்ட்ஸை பார்க்க முடியாது. அது அவங்களுக்கும் தெரியும் இல்லையா? அந்த ரீசனுக்காக மோஸ்ட் ஆஃப் த டைம் இங்கேருந்து வெளிநாடுக்கு அனுப்புறது வந்து தரத்துக்காக போகல. ஓன்லி ஃபார் இதுக்காக தான் போகிறாங்க. ப்ரைவசிக்காக தான். அவங்க ப்ரைவசிக்காக அந்த சீக்ரஸிக்காக மெயின்டைன் பண்ணுங்கிறதுக்காக தான் போகிறாங்களே தவிர நாட் ஃபார் இந்திய நாடு சர்வதேச அளவில் மருத்துவத்தில் எந்த சந்தேகமும் வேண்டாம். இன்னி தேதிக்கு இட்ஸ் அ குளோபல் வில்லேஜ் இல்லையா? வாட் இஸ் இப்போ உங்களுடைய பயணத்தில் இது வரைக்குங்க உங்களுடைய நண்பர்கள், மறக்க முடியாத நண்பர்கள், கல்லூரி நண்பர்கள், மருத்துவ காலேஜ் நண்பர்கள், உங்களுக்கு உதவி செஞ்சவங்க லைஃப்ல அப்படின்னு யாராச்சும் சொல்லுங்களேன். நிறைய பேர் இருக்காங்க. நண்பர்கள், சின்ன வயசு நண்பர்கள். ஸ்கூல்ல பார்க்கப்போனா ஐ ஹேட் அ ஃப்ரெண்ட் சுரேஷ்னு.
He died. He was in the Indian Air Force. Air Force like he was a squadron leader. And he died in service. அது மறக்க முடியாத இழப்பு. இன்னைக்கு நினைச்சாலும் அழுதுருவேன். சுரேஷ் அண்ட் ஹி வாஸ் அ ஸ்குவாட்ரன் லீடர். ஹி டைட் இன் 2001. அந்த டைம்ல ஹி டைட். காலேஜ் ஃப்ரெண்ட்னு பார்த்தா பட்டாபிராமன் இங்கே பல்நாள் டிஸ்டர்ப் கரலே. அவர் இஸ் மை காலேஜ் ஃப்ரெண்ட். ரொம்ப நாள் நீண்ட நாள் வி ஹேவ் அ வெரி பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப். ரொம்ப இன்டர்ஃபியர் பண்ணிக்க மாட்டோம். வி ஹேவ் வெரி பியூட்டிஃபுல். போஸ்ட் கிராஜுவேட்ல டாக்டர் மாதேஸ்வரன். அவர் சர்ஜன். அவர் நியூரோ சர்ஜரி பண்ணாரு, நான் நியூரலஜி பண்ணேன். எங்க ரெண்டு பேருக்கும் 10 இயர்ஸ் டிஃபரன்ஸ். ஹி இஸ் 10 இயர்ஸ் சீனியர் டு மீ. ஆனால் வி ஹேட் அ குட் ரிலேஷன்ஷிப். நான் நான் பண்ண சமயத்தில் அவரும் சர்ஜரி பண்ணாரு. அவர் நியூரோ சர்ஜரி முடிச்சாரு. அப்போ யூஸ் டு அட்மயர் ஹிம். அப்போ தென் வி பிகேம் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு உதவி செஞ்சிருப்பாங்க, யாராச்சும் ஒரு உதவி செஞ்சிருப்பாங்க, இன்னைக்கு வரைக்கும் மறக்க மாட்டீங்க, அதுபடி யாராச்சும் பிறந்திருப்பாங்களே சொல்லுங்க ஒரு உதவி. உதவி உதவின்னா இல்லை அது ஒன்றும் இல்லையா. அப்போ இங்கே இப்போ நீங்கள் இப்போ ஒரு ஒரு ஸ்டேஜில் நீங்கள் மூவிங் டு இப்போ வந்து ராயல் கேரளா இப்போ இருக்கீங்க, உங்களுடைய அனுபவம் இங்கே இப்போ ப்ரெசன்ட் இல்லை என்னன்னு அதை சொல்ல முடியல. எப்படி நீங்கள் ராயல் கேர் வந்து நானும் படித்து முடித்தப்போ நானும் டாக்டர் மாதேஸ்வரம் வி வாண்டட் டு ஸ்டார்ட் எ ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர். நான் இல்லை அவர். ஓகே. அவர் சொன்னார் எங்களை இப்போ ரெண்டு பேரும் ஒன்னா. ஆமாம். டென் இயர்ஸ் சீனியர் டு மீ. அவர் சர்ஜரி பண்ணார். நான் ஒரே டைமில் பண்ணதுனால அந்த டைமில் வி ஹேட் அ வெரி க்ளோஸ் ரிலேஷன். ஓகே ஓகே. ஹி வாஸ் வெரி சின்சியர். இந்த ஃபஸ்ட்டு நியூரோ சர்ஜரியில் போஸ்ட் கிராஜுவேட் இவ்வளோ சின்சியராக நியூரலஜி படிப்பார். வந்து உட்காந்து சொல்லி கொடுன்னு படிக்கிறோம். அவர் சீனியர் மேன். ஓகே. 4 hours 5 hours டுகெதர் எங்கள் கூட நானும் உட்காந்து ஒரே ரூமில் உட்காந்து படிப்போம். இந்த புக்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சின்சியராக இருந்தார். ஸோ ஹீ மேட் அன் இம்பேக்ட் ஆன் மீ. ஐ மேட் அன் ப்ராபப்ளி ஐ மேட் அன் இம்பேக்ட் ஆன். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு. ஆமாம். ஹீ டாட் மீ ஹவு டு டூ ஸ்மால் சர்ஜரிஸ். ஓகே. அப்போ நான் பிஜி இந்த சைட் மெடிசன் பிஜி. நான் தியேட்டருக்கு இவர் கூட போவேன். இவர் கூட போய் அப்போ இவர் அப்போலேருந்தே இவர் பண்ணுற சர்ஜரிஸ் அப்சர்வ் பண்ணோம். அப்போ அவர் எனக்கு சின்ன சின்ன சர்ஜரிஸ் இந்த பயாப்சி எடுக்கிறது அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. ஓகே. அப்போ அந்த இதில் ரிலேஷன்ஷிப்பில் அவர் சொன்னார் கோயம்புத்தூரில் நம்ம போய் ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணுவோம். எங்கே எங்கே படித்து நீங்கள் மதுரை படிக்கணும். அப்புறம் பட் ஃபேட்டு படி ஐ வென்ட் டு தூத்துக்குடி. ஓகே. நான் சர்வீஸ் ப்ரைவேட்டில் இருந்தேன். அவர் சர்வீஸில் இருந்தார். ஓ சர்வீஸில். ஆமாம். அது பை ஸ்ட்ரோக் ஆஃப் லக்கா என்னன்னு தெரியல அவருக்கு போஸ்டிங் தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜில் போட்டேன். ஓ ரெண்டு பேரும் மறுபடியும் அங்கே சேர்ந்துட்டீங்க. மறுபடியும் அங்கே சேர்ந்து இப்போ 1.5 வருஷம் வி வேர் இன் தூத்துக்குடி டுகெதர். அப்போ யாரும் கிடையாது. அப்போ தூத்துக்குடியில் ரெண்டே நியூரலஜிஸ்ட் தான். இவர் ஒருத்தர் தான் நியூரோசர்ஜன். ஓகே. இவர் தான் எல்லா இடத்துலையும் போய் ஆப்ரேட் பண்ணுவார். இப்போ இங்கே வரும்போது நான் தான் ப்ரிப்பேர் பண்ண, நான் தான் அசிஸ்ட் பண்ணுவேன். அந்த அளவுக்கு வி ஆர் ஸ்டார்டிங் டுகெதர். நான் சர்ஜரி இவருக்கு அசிஸ்ட் பண்ணுவேன் அந்த டைம் தூத்துக்குடியில் இருக்கும்போது. இப்போ பேசக்கூட இல்லை, டைம் இல்லை, ரெண்டு பேரும் பேசுறதே இல்லை. அந்த டிஃப்ரென்ஸாக ரொம்ப டைம். அப்போ வந்து நான் தான் அசிஸ்ட் பண்ணேன். இவர் சர்ஜரி பண்ணும்போது நான் அசிஸ்ட் பண்ணேன். ஓகே. அந்த அளவுக்கு அப்போ நான் கோயம்புத்தூருக்கு இங்கே வந்துட்டேன். நீங்கள் முன்னே வந்துட்டு நான் முதல்ல வந்துட்டேன். என்ன இப்படி விட்டுட்டு போறியே அப்படின்னாரு. நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் கழிச்சு தான் அவர் கோயம்புத்தூர் சர்வீஸ் வந்தார். ஓகே. அதுக்கப்புறம் தென் அகெயின் வி மெட். அப்போ அவருக்கு அப்போவே இது கனவு திட்டம். ஆமாம். இது அவரோட கனவு திட்டம். இப்போ இல்லை. ஓகே. அது 10 வருஷம் முன்னாடியிலேருந்தே அவர் கனவு திட்டம். அப்போவே என்கிட்ட சொல்லிட்டாரு எப்போ கூப்பிட்டாலும் நீ வரணும், எப்போ கூப்பிட்டாலும் வரணும். ஸோ சீனியருக்கான கொடுத்த கமிட்மெண்ட்டு. ஆ ஃப்ரெண்டுக்கு கொடுத்த ஃப்ரெண்டுக்கு கொடுத்த கமிட்மெண்ட். ஓகே. எப்போ கூப்பிட்டாலும் நீ வரணும். நான் எங்களுக்குள்ள அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்ததில்லை, ஏஜ் பார்த்ததில்லை டிஃப்ரென்ஸ். ஓகே. ஐ நெவர் கன்சிடர்ட் ஹிம் வெரி சீனியர். ஓல்டாக கன்சிடர் பண்ணது இல்லை. கூட படித்ததுனால. ஆ கூட படித்ததுனாலே என்னமோ ஐ நெவர் கன்சிடர்ட் ஹிம் எல்டர் டு மீ. நான் பிரதராக கூட நான் பார்த்ததில்லை. ஃப்ரெண்டாக தான் நான் பார்த்தேன். ஆஸ் எ ஃப்ரெண்ட். நல்ல நிறைய இதோ சண்டை கூட நாளே இல்லை. முந்தியெல்லாம் சண்டை போடாத நாளே இல்லை.
ப்ரொஃபஷனலி சண்டை போட்டுக்கிங்க? ப்ரொஃபஷனலி பெருசாக சண்டை போட்டுக்கவே மாட்டோம். ஓகே, பெருசாக சண்டை போட்டுக்கவே மாட்டோம். வேர் லெங்க் ரெண்டு பேருக்குமே மேட்ச் ஆகிடும். ஓகே, ப்ரொஃபஷனலி வி மேட்ச்டு ஃப்ரம் த பிகினிங். ஓகே, வேர் லெங்க் கொஞ்சம் கூட ஒரு இதில் கூட அவர் ப்ரொஃபஷ்னலாக சண்டை போட்டதே இல்லை. நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டது ஈகோ கிளாஷஸ் தான். சரி, இப்போ வந்து ஒரு இப்போ டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சில பேர் 5000 ஆப்ரேஷன் பண்ணிப்பாங்க, 15000 பண்ணிப்பாங்க. நீங்கள் இதுவரைக்கும் மருந்து பேரில் வந்து 8000 எதோட ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். ஆப்ரேஷன் பண்ணால மாதேஸ்வரம் பேர் வாங்கினது நான். ரொம்ப இன்னொரு ஜென்மம் எடுத்தாலும் ஐ வாண்ட் டு பீ எ டாக்டர். இளைய தலைமுறைக்கு அது நீங்க கேட்டீங்க, உங்களுடைய உங்களுடைய அட்வைஸ் என்ன? அதாவது ஒரு ப்ரொஃபஷனல் சக்சஸ் ஆகணும்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க ஒவ்வொரு இளைஞர்களுக்கும். போராடுறதுன்னா இப்ப நாங்க வந்த மாதிரி எங்க டைம்ல நிறைய டைம் இருந்தது, இப்ப யாருக்கும் டைம் இல்ல. அவங்களும் பாவம் தான், தேர் ஆல் அண்டர் பிரஷர். எல்லாரும் எங்களுக்கு அந்த அளவுக்கு பிரஷர் இல்லை. வி ஹேட் டைம், யோசிக்கிறதுக்கு டைம் இருந்தது, எல்லாத்துக்கும் டைம் இருந்தது. இப்போ டைமே இல்லை, இதில் இல்லை, எந்த ப்ரொஃபஷன்லேயுமே டைம் இல்லை இல்லையா. அதனால தமிழ் யூ ஹவ் டு ஹாவ் ஒர்க் ஹார்ட், கடுமையான உழைப்பு தான் ஒரே எதுவுமே இல்லை. இப்போ வந்து சரி, எல்லா சாதனையாளருக்குமே புத்தகம் வாசிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்கள். நீங்கள் புத்தகம் வாசிச்சு ஒரு ரெண்டு மூணு புத்தகம் என்னால் மறக்க முடியாது. அதுல இருந்து நான் லிஃப்ட் ஆனேன், விங்ஸ் ஆஃப் ஃபயர், அந்த மாதிரி ரெண்டு மூணு விங்ஸ் ஆஃப் அப்துல் கலாம் எழுதிய புத்தகம், எழுச்சி தீபங்கள், அது மறக்காத ரீட் பண்ணி ரீரீட் பண்ணி நிறைய தடவை. அது ஒன்று தான் மேட் இன் டெலிபிள். நான் படிக்கிற பயோகிராஃபிஸ் தான் படிப்பேன். இன்னொன்று கிரண்பேடி, மருத்துவம் இல்லாத கிரண்பேடியோடது ரொம்ப இன்ஸ்பயர் ஆனது கிரண்பேடி. அது எனக்கு விங்ஸ் ஆஃப் ஃபயருக்கு முன்னாடியிலேருந்தே கிரண்பேடி ஒரு சிஸ்டில் இன்ஸ்பிரேஷன். அவங்களே வந்து அவார்ட் கொடுத்தாங்க. அப்ப வெளியில நடந்து வரும்போது நான் போய் பேசுவேன், இந்த மாதிரி உங்களை மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஷோமி அப்படின்னு கேட்டாங்க, ஷோமி வேர் யூஷன் எடுத்து காமிச்சேன். உடனே உடனே அந்த புக்கிலேருந்து ஐ கோட்டட், அது மனப்பாடமாக இருக்குது. ஐ கோட்டட் தட் வென் ஷி கோஸ் டு த கோர்ட், அந்த லாயர் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் கோர்ட்டில் போகும்போது இன்டிமீடியட்டிங்காக தே வில் ஆஸ்க் திஸ் எக்ஸாமினேஷன் வில் கோ ஆன் ஃபார் அவர்ஸ் டுகெதர், டு யூ நீட் அ சீட் மேடம், I can go on for hours together, I don't have a problem, she said. அது கோட் பண்ணி சொன்னேன். ஷி வாஸ் சோ ஹாப்பி. வேற என்ன சொல்லணும், வாட் எல்ஸ் டு யூ வாண்ட் மீ டு டெல், டு யூ வாண்ட் மீ வாண்ட் டு டெல் டு மீ அப்படின்னு. ஐ சிம்பிளி லவ் யூ மேடம் அப்படின்னு. ஷி வாஸ் சோ ஹாப்பி. ஸோ ஐ ஹேவ் அ பிளேஸ் இன் கோயம்புத்தூர் டு ஸ்டே வென் ஐ கம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அது மறக்க முடியாது. நம்ம நம்ம ஹீரோவை டைரக்டா பார்க்கும்போது சோ பேச முடியல, சொல்ல முடியல. இன்ஸ்பிரேஷன் ஐ டேர், நான் துணிந்தவள் அப்படின்னு அந்த புக்கு கிடைச்சா படிங்க. எக்ஸ்ட்ராடினரி புக் கிரண்பேடி. உங்களுக்கு நிறைய உங்களுடைய இந்த சாதனை பயணத்துல சில கௌரவங்கள், சில அவார்ட்ஸ் இதெல்லாம் கிடைச்சிருக்கும், இல்லை எது நீங்க வந்து எதை ஒரு சிறப்பாக இதை நினைக்கிறீங்க? First I got my gold medal in anatomy. Okay. Anatomy undergraduate. And then few more medals. And I got the best outgoing up because I stood first in all the tricky. அதுக்கப்புறம் I got a gold medal in medicine. MD. Okay. And I got a gold medal. Madurai API, Association of Physicians of India gold medal. இது ரெண்டும் big awards to me. அதுக்கப்புறம் throughout அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக எங்கள்கிட்ட மோஸ்ட் இன்ஸ்பைரிங் நியூரலஜிஸ்ட் ஆஃப் த இயர் 2018
கிரண்பேடி கையால. ஓகே. ஓகே. அது தட் இஸ் அப்பாவுக்கு வந்து அப்பாவா பார்க்க மாட்டான். அவனே ஒரு தடவை சொல்லிட்டான், நீ ஃபாதரா எனக்கு இல்லை, நீ ஸ்பான்சர் தான் பண்ணியிருக்க நீ ஆல் தீஸ் இயர்ஸ். ஆனால் வெளியில கூட்டிட்டு போனது கிடையாது. சரி, இப்போ வந்து உங்களுடைய இப்போ வரைக்கும் வந்துட்டீங்க ஒரு பெரிய ஒரு பொசிஷன், அடுத்து எங்களோட மோசம் அடுத்து சொன்னாங்க. நானாவது ஓரளவுக்கு ஃபேமிலி சொன்னேன், இவர் ஸ்பெண்ட் பண்ணதே இல்லை. அவன் சொன்னாருங்க ரெண்டு பேருமே டாக்டர் வந்து இன்னும் வருஷம் தான். சார், இப்போ உங்களுடைய அடுத்த இலக்கு என்ன? சார், இப்போ ஒரு பொசிஷன் வந்துட்டீங்க, அடுத்த இலக்கு என்ன? உங்களுடைய அடுத்த இலக்கு என்ன? மருத்துவத்துறையில் நான் ஐ ஹவ் பீன் அ டீச்சர், மெடிசன்லேயே ஐ ஹவ் பீன் அ டீச்சர். எனக்கு கீழே நிறைய மை பர்சனல் அச்சீவ்மெண்ட் பார்த்தோம்னா, ஐ ஹவ் ட்ரெயின்டு போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ். போஸ்ட் கிராஜுவேட் 10 இயர்ஸ் ஐ ஹவ் ட்ரெயின்ட். நவ் வி ஹவ் ஸ்டார்டட் ட்ரெயினிங் அகெயின் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் மெடிசன். ஆல் ஓவர் த வேர்ல்ட் இருக்காங்க, தேர் ஆல் அண்ட் ஸ்டில் வி மீட், ஸ்டில் எனக்கு தே விஷ். அந்த விஷயம் தான் நான் பெருசாக குரு பூர்ணிமா அன்றைக்கி எல்லாருமே என்ன விஷ் பண்ணுவோம். ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் அட் ஐ ட்ரெயின் தே வில் கால் மீ அண்ட் விஷ். அந்த அளவுக்கு அது ஒன்று தான் ஐ செரிஷ் இன் மை லைஃப். ஐ வாண்ட் டு பி எ டீச்சர், அதே மாதிரி இருக்கணும்னு விரும்புகிறேன். அவ்வளோதான், ஐ வாண்ட் டு பி எ டீச்சர், ஐ லேர்னர் அண்ட் டீச்சர். படிக்கவும் செய்யணும். இப்போ இப்போல்லாம் டீச்சிங் இஸ் நாட் எ ஒன் வே டிராஃபிக் கிடையாது. அந்த காலத்தில் ஒன் வே, இப்போ அப்படி கிடையாது. வி ஆர் ஆல் பார்ட்னர்ஸ் இன் லேர்னிங் தான். நிறைய டைம் அவங்களும் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுடைய ஒரு ஒரு ஒருத்தருக்கு ஒரு முன்மாதிரி இருப்பாங்க மனசில். இப்போ நீங்கள் மருத்துவத்துறையில் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு முன்மாதிரின்னு யாரை வச்சுருக்கீங்க உலகத்தில்? யாரோ ஒருத்தர் கனவுல இருப்பாங்களே உங்களை மாதிரி பிசி உலகத்தில் கேட்குறீங்களா? இல்லை, உங்களுக்கு ஒரு முன்மாதிரி யாரு மருத்துவத்துறையில்? என்னோட வாத்தியார் தான், டீச்சர் டாக்டர் கணேசன். அவரோட டீச்சர் ப்ரொஃபஸர் கே ஸ்ரீனிவாசன். அவங்க தான் முன்மாதிரி. நீங்கள் அவங்க ரெண்டு பேரும் தான் முன்மாதிரி. இப்போ வந்து சார், உங்களுக்கு வந்து பொழுதுபோக்கு அப்படின்ட்டு ஏதாச்சும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பொழுதுபோக்கு இருக்கா? வா, சில பேர்த்துக்கு விளையாட்டு பிடிக்கும், கிரிக்கெட், வாக்கிங் அண்ட் ரன்னிங். ஆனால் மேரத்தானர். சார், உங்களுக்கு பிடிச்ச விரும்பி சாப்பிட்ற உணவு அப்படின்ட்டு ஏதாச்சும் இருக்கு? அது எனத்துனால அது உணவு உங்களுக்கு விரும்பி சாப்பிட்றீங்க, காரணம் அது பிடிச்சி ஏதாச்சும் இருக்குங்களா? உணவுகள் அப்படின்ட்டு உணவு பழக்க வழக்கங்கள் விரும்பி சாப்பிட்ற உணவு ஒன்றும் கிடையாது. எதனால சாப்பிட்டு சரி சரிங்க அது